हेलो फ्रेंड्स, वेलकम टू माय फूड हब। इनकी आलू पूरी एपी से पाकल अस्ट नम्बर प्रिपेर पड़ा ना वो 3 कप मैदा अद्कान साल सेकान उप सेक इन टेबल स्पून आयिल सेतुकव ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா அந்த மாவை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கங்க. அந்த ஆயிலு மாவு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி நிக்கணும் மாவு. அந்த அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து அப்படியே வச்சுருவோம். அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிடுவோம். இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன். இப்போது இதுக்காக நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன், மிளகு பொடி. அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் வறுத்து எடுத்திருக்கேன். அது எண்ணெய் என்னென்னா கடுகு எண்ணெயில் வறுத்துருக்கேன். இதுதான் அந்த வறுத்த எண்ணெய். இது இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லிட்டு கிடைக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் அந்த ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்காக கடுகு எண்ணெய் கிடச்சிச்சின்னா அதில் வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வத்த மிளகாயை வந்து சும்மா நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில். நான் வறுக்கலை, எதுவுமே பண்ணலை. அதை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்குங்க. பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இது நல்லா பிசைஞ்சிட்டு அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைசினஸ் நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ வந்து ஆலு பூரியை தயார் பண்ணிடலாம். மாவை இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடாதீங்க. மாவை சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கையில் உங்களுக்கு சுத்தம் வரலைன்னா ரோலிங் பேன் வச்சு கூட நீங்கள் வந்து ரோலிங் வச்சு இழுத்துக்கரலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிழங்கு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கிழங்கு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா மாவை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா சுற்றி இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் தொட்டு நம்ம வந்து அப்படியே கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இது நம்ம அந்த ரோலிங் பேன் வச்சு இழுத்தோம்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கைட்டையே இந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்துக்கரலாம். மாவில் எதுவுமே ஓப்பன் ஆயிராமல் ஸ்டஃபிங் வெளியே வந்துடாமல் பார்த்து தட்டிக்குங்க. இல்லைனா ஆயிலில் பொறிக்கையில் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கரலாம். நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.
இதே மாதிரி நம்ம வந்து ஆயில் வச்சு தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையுமே இதே மாதிரி தயார் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஆயில் தொட்டு இழுத்ததுனால ஒன்று மேலே ஒன்று வச்சாலுமே அது வந்து ஒட்டாது. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. அதாவது ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக காய விட்டுறாதீங்க, கொஞ்சம் மீடியமாக காஞ்சால் போதும். இல்லைன்னா சீக்கிரமாக உள்ளே போட்டோன்னா கருகிரும். அதனால் ரொம்ப அதிகமாக காய வச்சுருவேன் நான் எண்ணெயை. பாருங்க அப்படியே அழகாக நல்லா அப்படியே பொங்கி வரும். பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலராக அழகாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பொரியுமே சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக சூப்பரான ஆலு பூரி தயாராகிருச்சு. நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருந்து அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஆலு பூரி தயாராகிருச்சு. கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி ஆலு பூரி தயாராகிருச்சு. நான் உங்களுக்கு இதை வந்து பிச்சு காட்டுறேன். சூப்பரான கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான டேஸ்டியான ஆலு பூரி தயாராகிருச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.